ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்கள், இந்த வீடியோ மூலமாக இது அநேகமாக என்னிடம் வந்து கேட்பவர்கள் கேள்விகளுக்கு உண்டான பதிலாகவும் இருக்கலாம். இது நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலாக இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ராசியில் அல்லது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்து தலைவாசல் இருந்தால் அந்த வீடு அந்த குடியிருக்கிற நபருக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும், குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருப்பாங்க, இப்படி என்று சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, அநேகமாக இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரம் தெரியாட்டாலும் கூட ராசி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதில் சில பேர்களுக்கு நான் இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க சார், உதாரணத்துக்கு நான் கிருத்திக நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, ஆனால் மேஷ ராசியோ ரிஷப ராசியாக தான் எனக்கு தெரியல, இப்படிங்கிற ஒரு குழப்பமும் சில பேர்களுக்கு இருக்கலாம். இப்போ இந்த குழப்பங்களுக்கு ஒரு விடுதலை அல்லது நிவர்த்தி கிடைப்பது போல் சில செய்திகளை சொல்கிறேன், நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் வீடு வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை, நீங்களாகவே உங்களுடைய முடிவை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஜாதகத்தின் அடிப்படையில் அச்சுவனி பரணி இந்த ரெண்டு முழு நட்சத்திரங்கள் மேஷராசியில்தான் இருக்கும். கிருத்திக நட்சத்திரத்தின் ஒரு கால்வாசி பாகம் மேஷராசிக்கு வரும். அப்போ அச்சுவனி பரணி கிருத்திகை முதல் பாதம் மேஷராசியில் பிறந்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். அப்போ இந்த நட்சத்திரங்களில் இந்த ராசியில் பிறந்த அத்தனை பேர்களுக்குமே வீடு வாங்குகிற போது கிழக்க பார்த்த வாசல் அப்படிங்கிற மாதிரி வீடு வாங்கினீங்கன்னா சிறப்பாக அமையும். அப்போ இந்த கிழக்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறதுலையும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்துக்கெல்லாம் போகிற போது இந்த மாதிரி தொல்லைகளை சில பேர் பார்க்குறீங்க, நீங்கள் கொண்டு வரீங்க, நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஆக என்னென்னா, அந்த கிழக்கு பார்த்த வாசல் என்பது எப்பொழுதுமே வடக்கு சார்ந்து இருக்கணுமே தவிர தெற்கு சார்ந்து போகக்கூடாது, வடகிழக்காக இருக்க வேண்டுமே தவிர தென்கிழக்காக அமைந்து விடக்கூடாது. அப்போ எப்படி சார் கிழக்கை பார்த்தது எப்படி தென்கிழக்காக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய வாசலே அந்த வீட்டின் தெற்கு சார்ந்திருக்கக்கூடிய ஓரத்துலேருந்து அதுக்கு தென்கிழக்குன்னு தான் அர்த்தம். இப்படி கிழக்கு பார்த்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், சார் வீடு வாங்கிறது என்னமோ என் கணவர் பேரில், அந்த வீட்டில் நான் தான் குடும்ப தலைவியாக இருந்து வீட்டை பராமரிக்கிறேன், குழந்தைகளை பார்க்குறேன், வீட்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன், இப்போ எனக்கு அந்த வீட்டில் எந்த இதுலேயும் ஒரு அடிபடாதா, இல்லை அவர் பேரில் வாங்கினாலே போதுமா, எங்களுக்கு அது ஒத்து வருமா, எங்கள் ராசி வேறையாக இருந்தால் எங்களுக்கு அது பாதகமாக இருக்காதா, இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. இப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாலு பேர் இருந்தால் நாலு பக்கம் வாசல் வச்சு கட்ட முடியுமா, அதுக்கு சாத்தியங்கள் இல்லை, அது இப்போன்னு இல்லை, எந்த காலத்திலும் சாத்தியங்கள் இல்லை. எப்பொழுதுமே குடும்ப தலைவி அல்லது தலைவர் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வீடு அப்படிங்கிற அம்சம் வருகிற போது அவங்க எந்த ராசி நட்சத்திரம் அல்லது ராசியில் பிறந்திருக்காங்களோ அந்த திசையில் வீட்டை வச்சுக்கிட்டால் சூப்பராகிடும். இதில் குறிப்பாக இப்போது தனி வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தனி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ கணவர் வந்து ஒரு மேஷராசிக்காரர், ஆனால் மனைவி வந்து ஒரு மீன ராசிக்காரங்க. அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு நான் சொன்னேன் கிழக்கு பார்த்த வாசல் வச்சா தான் நல்லதுன்றேன். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், வடக்கு பார்த்த வாசல் வச்சா நல்லதும்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கெட்டுக்கிற வீட்டில் தலைவாசல் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை கிழக்கு நோக்கியும் அதே நேரத்தில் வடக்கு சுவரில் வடகிழக்கில் ஒரு சின்ன வாசல் ஒன்று ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கணவனுக்கும் ஒத்து வரும், மனைவிக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிற செய்திகளை இங்கே சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படி பார்க்க தேவையில்லை. நீங்கள் நாலு தலைமுறைக்கு மொத்தமாகவே வாசல் வைக்கணுன்னா வீட்டை சுற்றி வாசல் தான் வைக்க முடியும், சுவர் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்று எடுத்துக்கொண்டால் கிழக்கு நோக்கிய மனை கிழக்கு நோக்கிய வீடு ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி மனம் வாங்கிக்குவாங்க, எங்களுக்கு அதுதான் சார் கிடச்சது, இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்து கட்ட சொல்கிறீங்க, பரவாயில்ல வடக்கு நோக்கிய மனையில் நாங்கள் கிழக்கு பார்த்து வீட்டை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வீட்டை விட்டு வெளியில் ரோட்டுக்கு போகிற போது நீங்கள் வடக்கு நோக்கி இல்லை போவீங்க. இதில் கொஞ்சம் இதை உஷாராக கவனிச்சுக்கணும். எப்பொழுதுமே மேஷராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டால் கிழக்கு நோக்கி தான் வீடும் இருக்கணும், கிழக்கு நோக்கி தான் அந்த மனையும் இருக்கணும். அப்படி என்றால் உங்கள் மனைக்கு முன்பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் தெற்கு வடக்காக ஒரு ரோடு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். இப்போ இதே வந்து ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க யாராருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல
கிருத்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், அதாவது 2, 3, 4 பாதமுடையவர்கள், ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், மிருகசீரட நட்சத்திரத்தின் 1 பாதம், 2 பாதம் இவங்க எல்லாருமே ரிஷபராசியில் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் எந்த திசையை நோக்கி வீடு வாங்கினா தலவாசல் வச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டாலே நீங்கள் தெற்கு நோக்கி வீட்டை தைரியமாக வாங்கலாம். தெற்கு நோக்கி நீங்கள் ஃப்ளாட்டில் வாங்கினாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பா பரவாயில்லை, தனி வீடா பரவாயில்லை, ஒரு ராக் ஹவுஸில் வாங்குறீங்களா பரவாயில்லை. ஆக நீங்கள் தெற்கு நோக்கிய வாசல் வைத்தபடி வீட்டுக்குள் நுழைகின்ற போது வடக்கு நோக்கி நீங்கள் வீட்டுக்குள் செல்ல வேண்டும். உங்கள் வீடு தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அம்சத்தில் ஒரு வீடு கிடைச்சதுன்னா உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும். இதே இப்படிப்பட்டவர்களுக்கு மனைவி என்பது வேற ஒரு நட்சத்திரத்தில் வேற ஒரு ராசியில் இருப்பாங்க. முடிஞ்ச மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், யாராவது ஒருத்தருக்கு தான் வீடு அப்படிங்கிறது வசதிப்படுமே தவிர, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வாசல் வச்சுக்கலாம் அப்படின்னு போக முடியாது. அது சிறப்பாக அமையாது. அது சில நேரங்களில் இப்போ ஃப்ளாட்டில் வீடு வாங்குறவங்கெல்லாம் எங்கே போய் இன்னொரு வாசல் வச்சுக்கிறது, அடுக்குமாடி குடியிருப்பில் 11வது மாடியில் 10வது மாடியில் வீடு வாங்கிட்டு ஒரு பக்கம் வாசல் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு வீடு இருக்கும், இல்லை எதிர் திசையில் எட்டி குதிக்கிற மாதிரி தான் இடம் இருக்குமே தவிர வாசல் வச்சு வாழ முடியாது. ஆக அது மாதிரி பட்டவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம், திறந்து வச்சா காற்று வெளிச்சம் உள்ளே வருகிற மாதிரி வச்சுக்கிட்டால் அந்த அடிப்படை சாஸ்திரம் இவங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி, இல்லை மனை வாங்கினாலும் சரி, வீட்டை கட்ட புறப்பட்டாலும் சரி, நீங்கள் எல்லாருமே தெற்கு பார்த்த மனையை செலக்ட் பண்ணுங்கள், தெற்கு பார்த்த வீட்டை கட்டுங்க, அந்த தெற்கு பார்த்த வாசல் வச்சு வீட்டை கட்டுங்க. அந்த வாசல் கூட தெற்கு நோக்கி கிழக்கு திசை சார்ந்திருக்கக்கூடிய தென்கிழக்காக இருக்கணும். அப்போ அந்த கிழக்கு திசை சார்ந்திருக்கக்கூடிய தென்கிழக்காக இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு என்பது உங்களுக்கு மிக சௌரியமான வாஸ்துப்படி உச்சஸ்தானத்தில் வாசல் அமையப்பெற்ற ஒரு நல்ல வீடாக உங்களுக்கு அமையும். அப்போ இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை இன்னொரு வாஸ்து நிபுணர்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த நட்சத்திரமா இந்த ராசியா பரவாயில்ல சார் சொல்லிட்டாங்க, நம்ம இந்த திசையை நோக்கி வீட்டை வாங்குவோம், இந்த மனையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல அந்த வீட்டை கட்டலாம், மனையை வாங்கலாம், நிச்சயமாக சிறப்பாக வாழ்ந்து காட்டலாம், எந்த குறைகளும் இருக்காது. சரி, இதே மாதிரி ஒரு மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டாலே மிருகசீரட நட்சத்திரத்தின் 3, 4, 2 பாதங்கள் மிதுனத்தில் வரும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் மிதுனத்தில் வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதங்கள் மிதுனத்தில் வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்க யாருன்னு கண்டுக்கோங்க. கண்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிதுன ராசியில் இருப்பீங்க. ஆக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வீட்டை வாங்குகிற போது, அதை வீட்டை கட்டுகின்ற போது எந்த திசை நோக்கி வாசல் இருந்தால் மிகச் சிறப்பு என்று கேட்டால், மேற்கு திசையை நோக்கிய மனையும் மேற்கு திசையை நோக்கிய வீடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் மேற்கு பார்த்த வீடுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், மேற்கு பார்த்த வீடு என்பது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற போது கிழக்கு நோக்கி கிழக்கு பார்த்து நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுவீங்க, அதுதான் மேற்கு பார்த்த வீடு. அப்போ இந்த மனையில் வீடு கட்டுகிற போது வடமேற்கில் வாசல் வச்சு வீட்டை கட்டிக்கணும். மேற்கு பார்த்து தான் வாசல் இருக்கும், அது வடக்கு எல்லையின் ஓரத்தில் அமைந்திருக்கும். அந்த இடத்துல வாசல் வச்சு மேற்கு நோக்கி நீங்கள் வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த மனை என்பது உங்களுக்கு சௌரியத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் எப்படி வைக்கணும், அது பொதுவான கான்செப்ட், அநேகமாக இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நிறைய வீடியோக்களை பார்த்து. அக்னி மொழியில் சமையல் ரூம் வரணும், அதே மாதிரி சவுத்து வெஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட்டில் என்னென்ன அறைகள் வரணும் இப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. அதையெல்லாம் உள்ளே வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா இது வாஸ்துப்படி நீங்கள் தவறு பண்ணியிருந்தாலும் கூட 90% மேலாக அந்த வீடு வாஸ்துவின்படி சிறப்பாக அமையக்கூடிய வீடாக கண்டிப்பாக அமையும். அப்படி என்றால் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் கூசாமல் மேற்க பார்த்த வீடை வாங்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க வீடுனாலே கிழக்கு பார்த்தா இருக்கணும், இல்லை வடக்கு பார்த்தா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேற்கு நோக்கியும் வீடு வாங்கலாம். மேற்கு சில பேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எனக்கு தெரிய மேற்கு நோக்கி வடமேற்கில் வாசல் வச்சு கார் பார்க் வச்சு அந்த வீட்டில் குடியிருந்து 100 கோடிகளை சம்பாதித்திருக்கக்கூடிய மனிதர்களை நான் என் நண்பர்களாக வைத்திருக்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றளவும் அவர்கள் நன்றாக இருக்காங்க. ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் மிதுன ராசியா, வடமேற்கில் மேற்கு பார்த்த வாசல் வச்சு ஒரு வீட்டை கட்டிக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. நேரில் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக வர்றதுனால அடுத்த ஒரு எபிசோடில் இந்த கடகத்திலிருந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். மீண்டும் நாம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்காம விடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அடுத்த ராசிகளுக்கு உண்டான வீடியோக்களை பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.